ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் எடுத்துகிற அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு வாட்ஸ்அப் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராம் ஃபேனாகணும், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் பெஸ்ட்டாக இல்லை டெலிகிராம் பெஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் பிசஸ் டெலிகிராம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் பற்றி பார்த்துடலாம். டெலிகிராமில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்கள் மொபைல் நம்பர் இல்லாமலே லாகின் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்கு போங்க. போயிட்டீங்கன்னா யூசர் நேம்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு யூனிக்கான ஒரு யூசர் நேமை நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. டெலிகிராமில் இருக்கிற ரெண்டாவது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அனுப்புகிற மெசேஜை திரும்ப எடிட் பண்ணி திரும்ப ரீசெண்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜ் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே ஒரு பென்சில் ஐக்கான் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணி திரும்ப ஒரு ரீசன் பண்ணிடுவது தான். இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன். இப்போ நம்ம அடுத்த ஃபியூச்சருக்கு போகலாம். டெலகிராமில் இருக்கிற மூணாவது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கெடியூல் மெசேஜ் அனுப்பிக்க முடியும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காச்சும் பர்த்டே மெசேஜ் சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் அந்த டைமில் நமக்கு மறந்து போயிடும். அதனால் என்ன பண்ணுறதுனா, நம்ம டைம் செட் பண்ணி கூட அந்த மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹாய்னு டைப் பண்ணிட்டு பக்கத்தில் சென்ட் பண்ணுறது தெரியுதா, அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு ஸ்கெடியூல் மெசேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்டில் போகணும், எந்த டைமிங்கில் போகணும்னு கேட்கும். நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருந்தா அந்த டைமில் அவங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கெடியூல் மெசேஜ் கூட அனுப்பிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் போகலாம். டெலகிராமில் இருக்கிற நாலாவது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நீங்கள் மெசேஜ் அனுப்பக்குள்ள சைலண்ட்டாக அனுப்பணுமா, இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அனுப்பிக்க முடியும். அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே போகாமல் இன்பாக்ஸை போய் சல்லுன்னு சேர்ந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஹாய்னு அனுப்பிட்டு அதே போன தடவை சொன்ன மாதிரி சென்ட் பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண பிறகு கீழே ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகாமல் சைலண்ட்டாக மெசேஜ் போயிடும். டெலகிராமில் இருக்க அஞ்சாவது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெசேஜ் அனுப்பக்குள்ள நம்ம மெசேஜை நம்மளால் டெலிட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஃப்ரெண்ட் அனுப்புகிற மெசேஜை நம்ம மொபைலில் மட்டும்தான் டெலிட் பண்ணிக்க முடியும். நம்ம மொபைலில் சேர்த்து டெலிட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த ஆப்ஷன் கூட டெலகிராமில் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டு இப்போ உங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிடுறாங்களே, அதை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே டெலிட் ஐக்கான் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்சோ டெலிட் ஃப்ரம் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் டெலிட் ஆகிடும், உங்களுக்கும் டெலிட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இருக்க ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர்னே சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். டெலகிராமில் இருக்கிற ஆறாவது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சீக்ரெட் சேட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி சீக்ரெட் சேட்டில் கொண்டு வரவே இல்லை, நார்மல் சேட் தான் கொண்டு வரலாம். ஆனால் டெலகிராமில் இந்த மாதிரி சீக்ரெட் சேட் கூட பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஒரு 3 dots தெரியுதா, அதை கிளிக் பண்ணிட்டு நியூ சீக்ரெட் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாரை கூட சீக்ரெட் சேட் பண்ணுமோ அவங்கள சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் ஒரு அட்வான்ஸான ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவே முடியாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட பண்ண முடியாது. அப்படி நீங்கள் மீறி ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் பிளாங்காக தாங்க இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ஃபியூச்சருக்கு போகலாம். டெலகிராமில் இருக்கிற ஏழாவது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல அட் சிம்பிள் போட்டுட்டு யூடியூப்னு டைப் பண்ணுங்கள். பண்ண பிறகு யூடியூப் சம்மந்தம் உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் வேணுமோ அதை நீங்கள் அந்த இடத்துல சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுக்காக யூடியூப்பில் போயிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து திரும்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் டைப் பண்ணுறேன், அதாவது டெக்னிஜாஸ் 2020 டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என்னோடய சேனலில் என்னெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டெலகிராமில் உள்ள அடுத்த ஃபியூச்சர் பார்த்துடலாம். டெலகிராமில் உள்ள எட்டாவது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இமேஜ் அனுப்புகிறோன்னு அந்த இமேஜ் ஒரு 5 seconds டெலீட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்க, டெலகிராமில் இந்த ஆப்ஷன் இருக்குங்க. எப்படின்னு தெரியுமா, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண பிறகு கீழே டைமர் ஆப்ஷன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 seconds 1 minute வரையும் டைம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்த 5 seconds இல்லை 10 seconds அந்த இமேஜ் டிலீட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இமேஜை சென்ட் பண்ணிடுறது தான், அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெலகிராம் பற்றி ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வாட்ஸ்அப் பார்த்தோம்னு வைங்களேன். இப்போ நான் டெலகிராமில் ஒரு 8 features என்ன பார்த்தீங்களா, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கிடையவே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டெலகிராமில் மைனஸும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வீடியோ கால்ஸ் மெயினாக பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற சேட்டை பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியாது. ஆனால் இந்த 2 features பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்,
வாட்ஸ்அப் பெஸ்டா இல்லை டெலகிராம் பெஸ்டானே? இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுத்தோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு, இதோட என்னோட வேணால் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட சேனல் டெக்னிக்கல் ஸ்டூடெண்டோடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி.